வணக்கம் நண்பர்களே ஜாக்டோஜியோட வழக்கை விசாரித்த நீதிபதி ஜாக்டோஜியோவுக்கு அறிவுரையும் அதில் உள்ள ஆசிரியர்களுக்கு அறிவுரையும் தற்காலிக ஆசிரியர் பற்றியும் பேசியிருக்காங்க இதில் தற்காலிக ஆசிரியர் பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்கள இப்போ நீங்கள் தற்காலிகமாக நிர்ணயிச்சிங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பர்மன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவாங்க அதனால் தேவையில்லாத பிரச்சனையை தமிழக அரசு இழுத்து போட்டுக்க வேணாம் இது வந்து தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை பற்றி சொன்னது ஜாக்டாஜியில் உள்ள ஆசிரியர்களை நாளைக்கு மதியத்துக்குள்ள ஆசிரியர்கள் மட்டும் மாணவர்களுடைய படிப்பு கெடாத அளவுக்கு நீங்கள் அனைவரும் பணியில் போய் சேரணும் அப்படின்னு ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க கூடுதலாக ஆசிரியர்களுக்கு ஒரு சில அறிவுரைகளையும் அவங்க வழங்கியிருக்காங்க நீங்கள் உண்மையிலேயே மாணவர்களுடைய கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் போராடலாமா அதாவது மாணவர்களுடைய செய்முறை தேர்வுக்கு மாணவர்களுடைய தேர்வு வரப்போகுது இந்த நேரத்தில் நீங்கள் போராடலாமா அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுடைய பிள்ளைகள் அனைத்துமே தனியார் பள்ளியில் தான் படிக்குது அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்க படிக்கிற அந்த மாணவருடைய படிப்பை நீங்கள் போராடி கெடுக்கலாமா தனியார் பள்ளியினுடைய பாடம் கற்பித்தலை நான் என்ன இப்போ நிறுத்திட்டேன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆகும் அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களுடைய வேலையும் அவங்களுடைய தகுதியும் அவங்களுடைய சம்பளமும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க இது வந்து பட் வேலை இல்லாத பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அவங்கெல்லாம் கேட்கணுன்னு நினச்சிருந்த கேள்வியை நீதிபதி இன்றைக்கி கேட்டிருக்காரு அதனால் இப்போ தற்காலிக ஆசிரியருடைய நியமனம் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் கூட நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆசிரியர்கள்லாம் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நீங்கள் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் முடிவை சொல்லுங்கள் எல்லாம் வந்து பள்ளிக்கு மறுபடியும் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்டதால் ஜாக்டோஜியோ ஒரு குழு எடுத்து அவங்க வந்து அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கங்கிறது நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கும் இருந்தாலும் தமிழக அரசு தற்காலிக ஊழியர்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இன்றைக்கி ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரம் விண்ணப்பம் வந்திருக்கிறதாகவும் இதில் இளநிலை பிடி அசிஸ்டன்ட் பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தால் அவங்க வந்து அதற்குரிய தகுதிக்குரிய படிப்பையும் கூடவே டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் முதுநிலை ஆசிரியராக இருந்தால் அதுக்குள்ள கல்வித் தகுதியும் பெற்றிருக்கணும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ராமநாதபுரத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் தகுதியானவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நியூஸ் வந்திருக்கு சென்னையில் ஒரு ஆயிரத்துக்கும் குறைவான நபர்கள் வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் இந்த மாதிரியான நியூஸ் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நாளைக்கு தெரிய வந்துடும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய மாவட்டத்திலையும் இந்த லிஸ்ட்டு அதாவது அவங்களுடைய தகுதி நிர்ணயிக்கப்பட்டு இவங்க இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு தகுதியானவர்கள் தானா அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்தி சொல்லப்படும் இப்போ எல்லாருக்கிட்டும் ஒரு கேள்வி இருக்கும் என்னென்னா எப்படி நாளைக்கு போய் ஜாயின் பண்ணணுன்னு சொல்கிறாங்க நமக்கு எந்த முறையில் இவங்க நமக்கு அறிவிப்பாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபோன் மூலிமா கொடுப்பாங்களா இல்லை லெட்டர் மூலிமா கொடுப்பாங்களா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது கண்டிப்பாக வந்து நமக்கான ஆர்டர் வந்து எந்தெந்த பள்ளிக்கு தேவையோ அந்த நியர்பை இருக்கிற இப்போ நம்ம வந்து ஒரு பகுதியை சேர்ந்த நம்ம வந்து அதுக்கு அந்த பகுதியில் வந்து இருக்கிற மா மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அவங்க ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு இந்த லிஸ்ட்டு உங்களுடைய லிஸ்ட்டு அனுப்பி வைக்கப்படும் அங்கே வந்து அந்த ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அவர் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்களை அந்த ஆர்டரை கொடுக்கலாம் இது நாளைக்கே கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அந்தந்த பள்ளிக்கு அனுப்பிட்டா அந்த நியூஸை உங்களுக்கு எப்படியோ டிவி மூலமாக தெரிவித்து நீங்கள் போய் ஆர்டர் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு செய்தியை மட்டும் அவங்க சொல்லிவிட்டு நீங்கள் போய் நேரடியாக அந்த ஸ்கூலில் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாளே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனம் அப்படிங்கிறது உறுதியானதா தற்காலிக ஆசிரியர் நியமனங்கிறது நடக்கமாக நடக்காதாங்கிறது நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தீர்வான முடிவு வரும் அப்படின்னு நினைக்கிறோம் சப்போஸ் அந்த ஜாக்டோஜியோவில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் முடிவெடுத்து மாணவர்களுடைய அந்த படிப்பு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அவங்க எல்லாமே பள்ளிக்கு திரும்பினாலும் நான் நம்ம அப்ளை பண்ண தற்காலிக ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் வேலை இல்லாத பட்டதாரி ஆசிரியர்கள் அப்ளை பண்ண எல்லாருமே அதை சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே